பாரதத்தோட தென்கோடியில் முக்கடலும் சங்கமிக்கிற குமரிக்கண்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரசுராமரால் எழுப்பப்பட்ட பகவதியம்மன் கோவில் இருக்குது. இது அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் ஒன்றான குமரி பீடம். தட்சனோட யாகத்தில் அவமானப்பட்ட தாட்சாயினி யாககுண்டத்தில் வீழ்ந்து உயிர் துறந்தாங்க. அப்போ யாககுண்டத்தில் இருந்து எழுந்த ஜுவாலை பூலோகத்தில் 51 இடங்களில் விழுந்துச்சு. அந்த 51 இடங்களும் சக்தி பீடங்களாக மாறுச்சு. அதில் தேவியுடைய முதுகு பகுதி விழுந்த இடம்தான் கன்னியாகுமரி கோவில் கொண்ட இடம். அசுரர்கள் கடுமையான தவத்தின் மூலமாக மும்மூர்த்திகள் கிட்டவும் வரங்களை சுலபமாக பெற்று விடுவாங்க. அதுக்கப்புறமா ஆணவத்தினால தேவர்களையோ மற்றவங்களையோ துன்புறுத்துவாங்க. இப்படித்தான் பானாசுரன்கிற அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு தன்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு, ஒரு கன்னி பெண்ணை தவிர தனக்கு வேறு எவராலுமே இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டான். மென்மையான தேகத்தையும் மனசையும் கொண்ட ஒரு கன்னி பெண் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவன் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டான். வரத்தை பெற்ற பானாசுரனுடைய அட்டகாசம் தாங்க முடியலை. முனிவர்களையும் தேவர்களையும் அவன் படாத பாடுபடுத்தினான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் தஞ்சமடைஞ்சாங்க. ஒரு கன்னி பெண்ணால் தான் பானாசுரனுக்கு மரணம் அப்படிங்கிற அவனோட மரண ரகசியத்தை மகாவிஷ்ணு தேவர்களுக்கு சொன்னார். அப்போ சிவபெருமான் அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு சக்தி தேவியினால் தான் முடியும் அப்படிங்கிற ஆலோசனையை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொன்னார். தேவர்களும் முனிவர்களும் சக்தி தேவியை நினச்சி தவம் மேற்கொண்டாங்க. தேவர்களையும் முனிவர்களையும் அந்த அசுரர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சக்தி தேவி தன்னுடைய அம்சத்தில் 7 கன்னியர்களை பிறப்பித்து அவங்களுக்கு தகுந்த ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க 7 பேரும் பூலோகம் வந்து பானாசுரனுடைய படைகளோடு போர் செஞ்சாங்க. கடுமையான போர் நடைபெற்ற போதிலும் பானாசுரனுடைய படைகளை அழிக்க முடியலை. இதனால் தெய்வ கன்னியர்கள் 7 பேரும் துயருற்று என்ன செய்யறதுன்னு தடுமாறினாங்க. தேவலோகம் போனாலும் அவமானம்னு நினச்சி அவங்க பூலோகத்தில் சோட்டாணிக்கரை, கொடுங்கல்லூர், செங்கன்னூர், மண்டைக்காடு இந்த மாதிரியான பல இடங்களில் கோவில் கொண்டாங்க. தெய்வ கன்னியாகிய பராசக்தியுடைய அம்சமான பகவதி குமரிக்கு வந்து கடுமையான தவக்கோலத்தில் இருந்து வந்தாங்க. காலங்கள் பல கடந்துச்சு. அந்த சமயத்தில் சிவபெருமானும் சுசீந்திரம்ங்கிற இடத்துல தானுமாலையன்கிற பெயர் கொண்டு வாழ்ந்து வந்தார். பூலோகத்தில் கன்னிப்பெண்ணை அவதரித்த சக்தி தேவியுடைய அழகை பார்த்து அவங்கள மனம் முடிச்சுக்கணும்னு ஈசன் முடிவு செஞ்சார். பகவதியும் சிவபெருமான மணக்க விருப்பம் தெரிவித்தாங்க. பகவதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தால் பானாசுரனை அழிக்க முடியாதுங்கிறதுனால நாரதர் இந்த திருமணம் நடக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சார். அதனால் நாரதர் முதல்ல பகவதியை குழப்பலான்னு முடிவு செஞ்சார். அவர் பகவதிக்கிட்ட போயிட்டு பானாசுரன் சிவபெருமானை விட வலிமையானவன் குழப்பினார். இதனால் சிவபெருமானுடைய வலிமையை அறிஞ்சிக்கிறதுக்கு உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாத 3 நிபந்தனைகளை பகவதி தன்னை திருமணம் செய்ய நிறைவேற்றணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொன்னாங்க. அந்த 3 நிபந்தனைகள் என்னென்னா, கண்ணில்லாத தேங்காய், நரம்பில்லாத வெற்றிலை, அடித்தண்டு இல்லாத கரும்பு, இதையெல்லாம் தன்னை திருமணம் செய்ய வரப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண நாளன்னைக்கு சூரியன் உதயத்துக்கு 1 நாழிகைக்கு முன்னாடியே மாப்பிள்ளையான சிவபெருமான் திருமணம் நடைபெறுற இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுச்சு. சிவபெருமான் தன்னுடைய வலிமையினால் எல்லாத்தையும் செஞ்சார். குறித்த நாளன்னைக்கு இரவு நேரத்தில் சிவபெருமான் சுசீந்திரத்திலிருந்து தேவியோட இடத்தை நோக்கி புறப்பட்டார். போகிற வழியில் வழுக்கம்பாறைங்கிற இடத்துல நாரதர் ஒரு சேவலா உருக்கொண்டு உறக்க கூவினார். சேவலோட கூவலை கேட்ட சிவபெருமானும் பொழுது புலர்ந்துருச்சு, நல்ல நேரம் தவறி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு சுசீந்திரத்துக்கு திரும்பினார். சூரியன் உதிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் தேவியை மனம் முடிக்கிறதுக்காக ஈசன் வரலை. அதனால் குமரி முனையில் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற தேவியோட கோபம் உச்சத்தை எட்டுச்சு. திருமணத்துக்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களையும் அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் எடுத்து கடல் மணல் பரப்பில் தேவி வீசினாங்க. இதனால தான் கன்னியாகுமரியில் இருக்கிற மணல் பரப்பானது வண்ணங்களாக காட்சி தருது. இந்த சமயம் பார்த்து பானாசுரன் தேவியோட அழகில் மயங்கி
தேவியை மணந்துக்கிறதுக்காக தேவிக்கிட்ட தன்னோட விருப்பத்தை சொன்னான். உன்னை மணக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தேவி சொல்லிட்டாங்க. ஆனால் பானாசுரன் விடலை. கட்டாயப்படுத்தி சக்தி தேவிக்கிட்ட மனம் முடிக்க வற்புறுத்தினான். சரி, தன்னோட உடல் வலிமையால் தேவியை கவர்ந்து போகலான்னு பானாசுரன் முயற்சி பண்ணினான். தேவியை நெருங்க நினைச்சான். ஆனால் பானாசுரனால் தேவியை நெருங்க முடியலை. ஏற்கனவே கோபத்தில் இருந்த தேவியோட கோபம் இன்னும் அதிகமாச்சு. வானலாவிய உருவத்தை எடுத்த தேவி பானாசுரனை தன்னோட கால்களால் மிதித்து வதம் செஞ்சாங்க. தேவர்கள் எல்லாரும் தேவியை பூக்கள் தூவி சாந்தமடைய செஞ்சாங்க. தங்களை காப்பாத்தின தேவியை போற்றி புகழ்ந்தாங்க. கோபம் தணிஞ்ச தேவி சாந்தி அடைஞ்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரியில் கன்னி பெண்ணா பகவதி அம்மனா அமர்ந்து அந்த சிவபெருமானை நினச்சிட்டு மக்களோட குறைகளை நீக்கி கொண்டிருக்காங்க. ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையுடைய மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடுங்கிறதுனால மூக்குத்தியும் வழிபாட்டுக்கு உரியதாக இருக்குது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் அது. அப்போ திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் பிறந்திருந்துச்சு. அவரோட மனைவி 4வதாக கருவுற்றிருந்தாங்க. அந்த பிரசவத்திலும் பெண் குழந்தையே பிறந்துச்சு. அதை அவரோட மூத்த மகள் தன்னோட தந்தைக்கிட்ட வந்து சொன்னான். ஆண் குழந்தை பிறக்கும்னு நினச்சவருக்கு பெருத்த ஏமாற்றம். 5வது முறையாக மனைவி கருவுற்றிருந்தாங்க. இப்போவும் பெண் குழந்தையே பிறந்துச்சு. பனை மரத்தோட உச்சியில் அமர்ந்திருந்த தந்தைக்கிட்ட அவரோட மூத்த மகள் இந்த விஷயத்தை சொன்னான். அப்போ அவரோட மனசு என்ன நினச்சிதுன்னா, அடுத்த தடவை பெண் குழந்தை பிறந்ததா தன்னோட மகள் வந்து தன்கிட்ட சொன்னால் மரத்திலிருந்து 2 கைகளையும் எடுத்துட்டு கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். 6வது முறையும் அந்த தொழிலாளியோட மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்துச்சு. அந்த விஷயத்தை அவரோட மூத்த மகள் அவர்கிட்ட சொல்ல வந்தப்போ அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கி இருந்தார். அதனால் உடனடியாக தற்கொலை செஞ்சு கொள்வது இயலாமல் போச்சு. அடுத்தடுத்து 2 பெண் பிள்ளைகள் பிறந்தப்பவும் அவருடைய மூத்த மகள் தன்னோட தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னான். வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு பக்கத்தில் ஒரு புற்று தென்பட்டுச்சு. அதுக்குள்ளே கையை நுழைச்சாரு. புற்றுக்குள்ளே பாம்பு ஏதாச்சும் இருந்து கடிச்சா செத்து போயிடலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். புற்றுக்குள்ளே கையை நுழைச்ச தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது மாதிரி உணர்ந்தார். சட்டுன்னு கையை எடுத்தவரோட கையோடு ஒரு மாணிக்கக்கல் வந்துச்சு. அதை கொண்டு போய் அவர் மன்னங்கிட்ட கொடுத்தாரு. அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரோட குதிரையை அவிழ்த்து விட்டு அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியுடைய பேரில் எழுதி வைக்க சொன்னார். அந்த தொழிலாளி மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார். அன்னைக்கு இரவு திருவிதாங்கூர் மன்னனுடைய கனவுல ஒரு சிறு பெண் தோன்றுனான். இன்னைக்கு காலையில் ஒரு பனை தொழிலாளி உங்ககிட்ட ஒரு மாணிக்கக்கல்லை கொண்டு வந்து கொடுத்தாரே, அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செஞ்சு தரக்கூடாதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டான். காலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அழைச்சி பிரசன்னம் பார்க்க சொன்னார் மன்னன். அப்படி பிரசன்னம் பார்த்ததில் கனவுல தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன்கிறது தெரிய வந்துச்சு. மன்னனும் உடனடியாக தன்கிட்ட இருந்த மாணிக்கக்கல்லில் ஒரு மூக்குத்தியை செஞ்சு அதை தேவிக்கு சமர்ப்பித்தான். அந்த மூக்குத்தியைத்தான் இன்றளவும் பகவதி அன்னையை அணிஞ்சிருக்காங்க. அந்த மாணிக்கக்கல்லோட ஒளி பன்மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையோட மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்கம்னு நினச்ச கப்பலோட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்துச்சு. அதனால் ஆலயத்தோட கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக போய் தேவியை தரிசிக்கிற நடைமுறை பழக்கத்துக்கு வந்துச்சு. திருமணம் ஆகாமல் இருக்கிற கன்னிப்பெண்கள் இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படும். காசிக்கு போய் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கூடல் சங்கமிக்கிற இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் பாவங்கள் தீரும்ங்கிறது ஐதீகம்.